இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க தாவரம் ஜாஸ்மீனியம் கிராண்டிஃப்ளோரம்னு சொல்லப்படுற பிச்சி அப்படின்னு சொல்லப்படுற தாவரம். சித்த மருத்துவத்துலேயும் சரி உலக வழக்குலேயும் சரி ரொம்பவும் விரும்பப்படுற ஒரு தாவரம் தான் இந்த தாவரம். தமிழ்நாட்டில் பெருவாரியாக ஜாதி மல்லிகைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிச்சிப்பூ எதுக்கு பயன்படுது, இதனுடைய எப்படி அறியலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஜாஸ்மீனியம் அபிஸ்னாலேயும் இதையும் போன்றே இருந்தாலும் அதனுடைய பூக்கள் வந்து மைல்டாக ஒரு பிங்க் கலர் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் ஜாஸ்மீனியம் கிராண்டிஃப்ளோரம் ஆகிய இந்த பிச்சிப்பூவில் அந்த பிங்க் நிறத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த ஜாதி மல்லின்னு சொல்லப்படுற பிச்சிப்பூ வந்து எதற்கு பயன்படுதுன்னா, பித்தத்தை குறைக்கிற எல்லா செய்கைக்கும் பயன்படுது. அதுக்கு அடுத்தது இதில் இருக்கக்கூடிய நறுமண எண்ணெய் காரணமாக இது வந்து ஒரு ஆண்மை பெருக்கியாக வந்து சித்த மருத்துவமும் உலக அளவிலும் இதனுடைய பெர்ஃப்யூம்காக இது நோட்டபிளான யூஸ் பண்ணப்படுது. அதற்கடுத்தது இந்த பிச்சி தாவரத்தை பொறுத்தவரையில் இந்த ஜாஸ்மீனியம் கிராண்டிஃப்ளோராலேருந்து ஜாஸ்மின் ஆயில் எடுக்கிறாங்க. உலக வர்த்தகத்தில் அத்தர் வகையில் அரேபியாவில் மிக புகழ்பெற்ற அத்தரில் இதுவும் ஒன்று. அதற்கடுத்தது இதில் இருக்க மெத்தில் ஜாஸ்மின் ஆயில் வந்து மிக முக்கியமாக பெர்ஃப்யூம்ஸ் க்ரீம்ஸ் அழகு சாதன பொருட்கள் மற்றும் சோப்ஸ் செய்கிறதுக்கான பயனில் பயன்படுது. அதை தவிர்த்து மருத்துவ ரீதியாக ஏதாவது பயன்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து இந்த பூவை சூடி கொள்றதன் காரணமாக நமக்கு வந்து காம இச்சையை தூண்டும் செய்கையுடையதாக இருக்குது. அதற்கடுத்தது இதோடைய இலைகளை வந்து மென்று சாப்பிட்டால் வாயில் இருக்கக்கூடிய புண்கள் குணமாகும். அதுக்கடுத்தது இதனுடைய இலைகளை இதனுடைய பூக்களை வந்து எக்ஸ்டர்னலாக நம்மளுடைய தலைவலிக்கு பற்றிடலாம் அப்படின்னு குறிப்புகள் இருக்குது. அதற்கடுத்தது சிஎஸ்ஐஆர்லேருந்து வெளிவந்த கிளாசரி ஆஃப் இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ்ன்ற புக்கில் வந்து இதனுடைய பூக்களை வந்து ஸ்கார்பியன் பைட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஐ மீன் தேல் கடிக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்தது வேற என்ன செய்கை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இதை வந்து இதனுடைய நறுமண செய்கை காரணமாக இதனுடைய பூக்களை வந்து உணவுலையும் அதற்கடுத்தது சிகரெட் போன்ற டொபாக்கோ கூடையும் கலந்து பயன்படுத்தும் வழக்கம் இருக்குது. இவ்வளவு பயன்களுடைய இந்த பிச்சி தாவரம் வந்து தமிழ்நாட்டில் குமரி மாவட்டத்தில் அதிகமாக வீடுகளில் பயன்படுத்தப்படுது. அதற்கடுத்தது ஜாதி மல்லிகைன்ற பேரில் தமிழகத்தில் மதுரை போன்ற பல இடங்கள் கிடைச்சாலும் வீட்டில் வளர்க்குறது கம்மியாகவே இருக்குது. வீட்டில் இதெல்லாம் வளர்க்கப்பட வேண்டிய தாவரம். இயற்கையாகவே இதனுடைய நறுமணம் உடலுக்கு மிகவும் உகந்தது மட்டுமல்ல, நம்மளுடைய உடலை நன்னிலையில் வைத்திருக்கவும் உதவும். அதனால் இந்த ஜாதி மல்லிகை ஆகிய பிச்சிப்பூவை, பிச்சின்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிச்சினா மனதை வந்து பித்தம் கூடி இருக்கிற நிலையில் ஒரு பேய் போன்ற ஒரு பித்த உற்ற ஒரு நிலையை தான் பிச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன்ற நிலையிலேருந்து நம்மை தற்காக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த பிச்சின்னு சொல்லப்படக்கூடிய ஜாதி மல்லிகை ஜாஸ்மீனியம் கிராண்டிஃப்ளோரம். இதை நீங்களும் வளர்த்து பயன்படுங்க. நன்றி.